திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நவம்பர் 27ஆம் தேதியான நாளைய தினம் தன்னோட பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம்னும் ஆடம்பர பேனர்களையும் கொண்டாட்டங்களையும் தவிர்த்து பேரிடர் மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபடுமாறும் கட்சியினரை கேட்டுக்கொண்டிருக்காரு. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாட இருக்காரு. அவரோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை திமுக தொண்டர்களும் இளைஞரணியினரும் செய்து வந்தாங்க. இந்த நிலையில நிவர் புயல் அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து தன்னோட பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம்னு கேட்டுக்கொண்ட உதயநிதி அதுக்கு பதிலா நிவாரண உதவிகளை வழங்க சொல்லியிருக்காரு. இது தொடர்பா கடந்த நவம்பர் 24ஆம் தேதியே அவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி எனது பிறந்த நாளை கொண்டாட தமிழகம் முழுவதும் இளைஞரணியினர் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் தயாராகி வருகிறீர்கள். என் மீதுள்ள உங்களின் மாசற்ற அன்பை நான் அறிவேன். கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தல்படி கடந்த 4 நாட்களாக நாகை தஞ்சை மாவட்டங்களில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் பிரச்சார பயணம் மேற்கொண்ட போது உங்களின் அந்த பேரன்பை நேரில் பெறும் வாய்ப்பினை பெற்றேன். எடப்பாடியின் சொல் கேட்டு காவல்துறை முடக்க நினைத்த நிலையில் கழக முன்னோடிகள் இளைஞர்களின் உறுதி நம் பயணத்தை வெற்றிகரமாய் தொடர செய்தது. எங்களை தொடர்ந்து கைது செய்ததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய தலைவர் அவர்கள் உள்ளிட்ட கழகத்தின் உயர்நிலை செயல் திட்ட குழுவுக்கும் நான் கைதான 3 நாட்களும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்து என்னுடன் சேர்ந்து கைதான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக முன்னோடிகளுக்கும் மாவட்ட அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் என் அன்பையும் நன்றியையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே வங்கக்கடலில் நிவர் என்னும் புயல் உருவாகி அது தமிழகம் புதுவை கரையை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. வானிலை ஆராய்ச்சி மைய அறிவுறுத்தலின் பேரில் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. எனவே பிரச்சார பயணத்தை தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளோம். நாம் ஏற்கனவே சந்தித்த கஜா, ஒகி, வர்தா, தானே போலவே இந்த புயலும் பேரிடரை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். இது பேரிடர் காலம், மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த அரசின் கையாலாகாத்தனத்தை கண்டு சலித்து போன பொதுமக்கள் ஒருவேளை அசம்பாவிதங்கள் நடந்தால் யார் உதவிக்கரம் நீட்டுவர், யார் நம்மை காக்க வருவர் என தவிப்பில் உள்ளனர். அதற்கான பதிலை நம் கழகத் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார். நம்முடைய கழகத்தின் மீட்பு பணி நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டுள்ளார். இளைஞரணி நிர்வாகிகள், தம்பிமார்கள் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் அசாதாரண சூழல்கள் எழுந்த போதெல்லாம் களத்தில் நின்று மக்கள் துயர் துடைத்திருக்கிறோம். எனவே இந்த இக்கட்டான நேரத்திலும் நாம் உதவிகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும். மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் நிவாரண பணிகள் செய்வதும் தான் உண்மையான கொண்டாட்டம். இதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழகத் தலைவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். இதை மனதிற்கொண்டு எனது பிறந்த நாளையொட்டி சுவரொட்டிகள் ஒட்டுவது, ஆடம்பர பேனர்கள் வைப்பது, கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்த்து கனமழை பெய்யும் இடங்கள் மற்றும் புயல் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் இளைஞரணியினர் நிவாரணம் மீட்பு பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும்னு தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில இன்றைக்கு அதிகாலை நிவர் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முழுவீச்சில் ஈடுபட்டு வராரு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.